ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இங்கே நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கல்யாண வீட்டி நெய் கேசரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபை ஆகும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கேசரி ரெசிபி கலரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடானதும் நான் ஒரு கப் ரவை எடுத்துருக்கேன். ரவையை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம ரவையை எந்தளவுக்கு வறுக்கிறோமோ அந்தளவுக்கு தான் டேஸ்ட்டும் இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம். ரவை வறுக்க வறுக்க நல்ல ஒரு ஸ்மெல் வரும். நல்ல ஸ்மெல் வர கன்சிஸ்டன்சி வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. அதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு கடாயை வச்சு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கம்மியான ரவை எடுத்துருக்கனால நான் 2 ஸ்பூன் நெய் விடுறேன். நீங்கள் எந்தளவுக்கு ரவை எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் முந்திரி திராட்சை எடுத்துருக்கேன். முந்திரி திராட்சை உங்களுக்கு எந்த லெவலுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் நம்ம முந்திரியை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரி மட்டும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வர வரையும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு திராட்சை ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். அந்த நெய்யிலேயே 3 ஏலக்காய் தட்டி ஆட் பண்ணுறேன். ஏலக்காய் சேர்க்குறனால ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும். திராட்சை முந்திரி நல்லா வறுத்தாச்சு. நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்துருக்கோமோ அந்த கப்பில் 1:3 தண்ணி அளந்து வச்சுக்கலாம். நம்ம இது கூட குக்கிங் ஆயிலோ இல்லை கோகோனட் ஆயிலோ சேர்த்தாவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இனிப்பு சுவையை நமக்கு அதிகமாக காட்டுறதுக்காக 1 பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் க்ரீன் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன சாய்ஸோ அது போல் நீங்கள் கலர் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நான் எந்த கப்பில் ரவை எடுத்தனோ அதே கப்பில் தான் சுகரும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு இனிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா குக் ஆகட்டும். கலரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.